విచిత్ర సోషల్ టాక్. எம்ஜி ஆட்ட போகிற விஷயம் என்னவா? ஒரு பாட்டு இல்லை இல்லை, விசு அவன் தான் பாடணும், டிஎம்எஸ் தான் பாடணும் அந்த பாட்டை, மெயின் சாங் அது. சரி இல்லையே, முடியாதுன்றாரு, என்ன பண்ண முடியும்? நாளைக்கு நீ எனக்கு ஒரு நாளைக்கு காத்தால வச்சுக்கோயே, நான் வந்து தூங்கிட்டு வீட்டுக்கு வந்து பாட்டு வரேன். அந்த தூங்கிட்டுன்னு ஒரு வார்த்தையை கேட்குறாரு அவர். யார்? எம்ஜிஆர். தூங்கின உடனே தானே, தூங்கியா போய் தூங்கு, தூங்கிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். இப்படினாலும் அப்படின்றாரு, அப்படின்னாலும் இப்படின்றாரு. இப்போ என்ன பண்ணுறது? தூங்கிட்டு வா. இன்னும் ஒரு 1 hour தூங்குறியா, 2 hour தூங்குறியா, தூங்கு சார். நைட்டு 11:30 அன்றைக்கி தான் முடியுது, மறுநாள் காத்தாலும் எங்களுக்கு ஃப்ளைட்டு. போய் எப்படி சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு ஃப்ளைட்டில் போய் ஆகணும், இன்றைக்கி பாட்டு முடிச்சாகணும், இந்த பாட்டு கடைசி. இப்போ இந்த பாட்டு மிக்ஸ்லாம் பண்ண போகிறதில்ல, ஆனால் டேப்பில் போட்டு எடுத்துகிட்டு போய் அங்கே போய் ஆக்ஷனுக்கு இந்த பாட்டு தான் வேணும், அதுக்கு பாட்டு வேணும், இந்த பாட்டு பாடி ஆகணும், நீ 1 hour தூங்கிட்டு வாங்க சார், தூங்கிட்டு வாங்க. போய் ஸ்டுடியோவில் போய் படுத்துட்டாரு. எம்ஜிஆரோட மேக்கப் ரூமை திறந்து விடுறாங்க, படுங்க ஜம்முன்னு தூங்கிட்டு 1 hour கழிச்சு வராரு சார். இந்த டிஸ்கஷன் போயிருக்கும் போது 11:30 வராரு டிஎம்எஸ். அன்னைக்கு தான் எங்களுக்கெல்லாம் தூக்கம் கண்ணை சொக்குது. நான் ரொம்ப சின்ன பையன், அப்போ கண்ணை சொக்குது. மைக் போட்டு பாட்டு ஒரே வாட்டி கேட்டான் கத்து. ஏன்னா எல்லாரும் கத்துனாச்சு, இப்போ எல்லா பாட்டும் எல்லோரும் கத்துனாச்சு. அவ்வளோ ஒரு நவர சனாடகத்தையும் டிஎம்எஸ் கத்துனாச்சு. ஏன்னா யாருக்கு எந்த பாட்டு வரும்னு தெரியாது, கத்துனாச்சு. சரி மைக் போகிறார். டிஎம்எஸ் வந்து முன்னாடி ஒரு சேர் போடுவார் சார், இங்கே இருக்கும் மைக். ஹெட்ஃபோன் உள்ளே ஒரு கட்சி போச்சு வேறு வச்சுப்பார். இல்லை இந்த பாட்டை அந்த டயத்தில் எத்தனை மணிக்கு சார், நைட்டு 1:30 இப்போ நீங்கள் அந்த பாட்டை போட்டு கேளுங்க சார் யூடியூப்பில், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சார் அப்படி இல்லை. அதான் வார்த்தை உச்ச டிக்ஷன் அவரை மாதிரி எந்த நேரத்துலையும் சார் அதே மாதிரி பாடுற. அதை அதே நான் ஒன்னொன்று அனுபவிச்சது என்னென்னா, அந்த கிருஷ்ணகானம் சார், இந்த கிருஷ்ண இதே மாதிரி இந்த உலகம் சுற்று மாநிலம் மாதிரியே கிளாட்டா அங்கே. எப்படின்னா இந்த கிருஷ்ணகானம் எடுக்கிறாங்க ஏவிஎம்ல, குழல் கொடுத்த மூங்கில்களே. அன்றைக்கி வந்து விஸ்வநாதன் சார் வந்து ஏவிஎம்மில் ஸ்டுடியோ போட்டாச்சு கார்த்தாலேருந்து. எவ்வளோ பாட்டு போகிறோமோ போகலாம் அவர் சொல்லிட்டார். இன்றைக்கி எவ்வளோ பாட்டு முடியுமோ அவ்வளோ பாட்டு எடுக்கிறீங்க. கண்ணதாசன் ஸ்டெபன் இதில், ஏன்னா அவருக்கு வந்து அதாவது எந்த சினிமா பாட்டுலேயும் இல்லாத சந்தோஷம் ரெக்கார்டிங்கில் அவருக்கு இந்த ரெக்கார்டிங்கில் இருந்தது சார். கண்ணன் மேலே ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவருக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டா. யோ விசு, நீ எந்த பாட்டு யார் கொடுப்பேன்னு எனக்கு தெரியாது, இந்த பாட்டு டிஎம்எஸ் அப்படின்ட்டார். சரி கார்த்தாலே 7 hours ஸ்டுடியோ வந்தாச்சு எல்லாரும். முதல் பாட்டு குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள். சுசிலா வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் கோபாலன் பெயரை கேட்டு 4 படி பால் கறக்குது ராமாரே. ஜானகிமாக்கு 1000 படி மாளிகையில் தாய்மடியில் கண்டினை போல் மாய கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ. அவங்கவுங்க அவங்கவுங்க டைமில் வந்து பாடுறாங்க. டிஎம்எஸ்க்கு அன்றைக்கி மாமாவோட ரெக்கார்டிங் 5:30 வரேன்னு சொல்கிறாரு. டிஎம்எஸ் 5:30 வரேன்னா இவர் யாரையும் கூப்பிட முடியல. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இப்போ ஒரு பாடி இருக்கும்போது நல்லா இருக்காது. எங்கே ஆட்டின்னு ஃபோன் பண்ணியா? அண்ணா மாமா இருக்கு பா, சீக்கிரம் வர சொல்லியா. கவிஞர் கவிஞர், நான் என்ன பண்ணதை ரெக்கார்டிங்லையா கம்மன் அறியா நீ? சரி பார்த்துக்கலாம். 7 hours வர்றார் டிஎம்எஸ். அது வரைக்கும் 2 hours என்ன பண்ணார், இந்த இன்னும் ஒரு பாட்டு குறையுதுன்னு சொன்னால அதுக்கு ஏதாவது பண்ணிவிடேன் கவிஞர். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், முதல்ல டிஎம்எஸ் எடுத்துரு அப்புறம் பார்த்துக்கலாம். இது நடுவில் அதில் 100 பாட்டு எந்த சிங்கரை பாட வைக்கலாம், ஒரு சிங்கரை பாட வைக்கிறதுக்காக பண்ணுறாங்க. அவர் இல்லை ஊரில், கவிஞர் ஒரே பிடியில் இருந்தார் சார். ஏய் விசு, இது வீரமணி தானே பாடணும், அவன் காத்திருந்து உட்காந்துருக்கான், இந்த பாட்டு அவனுக்கு தான்னார். அந்த பாட்டு கிடச்சிது சார். கோதையின் திருப்பாவை வாசகர் எம் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். அந்த பாட்டு அவர் கிடச்சிது
சார் 7 மணிக்கு டிஎம்எஸ் விட்டார். டயர்டில் வரார் சார், அடித்து போட்ட மாதிரி வராரு. விசு இன்னைக்கு நான் சோசோதான் அப்படின்னாரு. கண்ணதாசன், யோ உன்னை நம்பி தான் இந்த பாட்டை வச்சுருக்கேன், உனக்குன்னு வச்சுருக்கேன். உனக்குன்னு வைக்கிறது இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது, நீ தான் பாடணும்னு வச்சுருக்கேன். சோசோலாம் கிடையாது, ஒழுங்காக பாட்டு போ. யார் அவர் கவிஞர், அதெல்லாம் பாடும். ஏன்னா இவர் மூட கருத்தில் போடாது இவருக்கு. விஸ்வநாதன் சார் அதில் ரொம்ப கரெக்டாக இருப்பார். ஆமாம், ஆ பாடு. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. கேட்டு விசாகும் டிஎம்எஸ் சார், வேறு பாட்டு எதா இருக்கா? ஏன் ஏன் வேறு பாட்டு கலாசம் கேட்குறாரு? எதுக்கு ஏன் வேறு? இல்லை இதோட கொஞ்சம் பெட்டரா? இதை விட பெட்டர் பாட்டு கிடையாதுயா, நீ தான் பாடுற. சரி விசு, கொஞ்சம் சுதி குறைச்சிக்கலாம். விசு சுதி குறைக்கிற வேலைலாம் கிடையாது. இல்லை கொஞ்சம் ஸ்டெயினாக இருக்கேன் ஐயா, சுதி குறைக்கிற வேலைலாம் கிடையாது. இது தான் இந்த சுதி தான், ரெண்டு கட்ட சுதி தான் நீ பாடணும். சரி பாட்டு போகிறேன். எல்லாருக்குமே டிஎம்எஸ் தான்யா, நான் தான், என்ன தான்யா திட்டுவீங்க நீங்கள் அப்படின்லாம் சொன்னார். என்ன என்ன அப்படி நல்லா பாடுங்க, நீங்கள் பாடு, நீங்கள் பாடுங்க. என்னென்ன பாடி அந்த பாட்டை பாடி முடிச்ச உடனே கண்ணதாசன் சந்தோஷமாகி அப்படியே போய் டிஎம்எஸ்ஸை கட்டிட்டு அப்படியே டிஎம்எஸ் அப்படியே உள்ளேருந்து வாஷ்ரூம்லேருந்து ஈத்துட்டு வந்து விஸ்வநாதன் கூப்பிட்டு இப்படி விஸ்வநாதன் சார் இப்படி கட்டிட்டு பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்சது சார். இன்னும் ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு நான் பாடிறேன் ஐயா. யார் இவர்? என்ன டயர்டாக இருக்குன்னு இல்லை, இந்த பாட்டு பிரமாதம், இந்த பாட்டு உலகம் ஃபுல்லாக பேசும், உண்மையாக உலகம் ஃபுல்லாக பேசும். அந்த செட்லேயே அந்த பாட்டு நிற்குது பாருங்க. இரு இரு, இன்னும் ஒரு பாட்டு விசு. ஓ நீ தான் அப்படின்னாரு. நானா? ஐயோ காத்தாரு லாஸ்ட் டைம். உனக்கு தான் அந்த பாட்டு. சரி டியூனே பண்ணல சார் அந்த பாட்டுக்கு. சரி என்னப்பா எவ்வளோ நிமிஷம் வரணும்? ஏன்னா அப்போலாம் அந்த டைம் டியூரேஷன் எவ்வளோ நிமிஷம் வரணும்? ரெண்டு ரெண்டே கால் 2.5 வரைக்கும் வரலாம் அப்படியா? கண்ணா சொன்னார். சரி எல்லாமே தமிழ் எழுதியிருக்கோம், இது கொஞ்சம் வேறு மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை கொடுக்குறாரு. உள்ள போய் ரிஹர்சல் பார்க்கணும், ரிஹர்சலாம் பார்க்கணும். கொடுக்குறாரு. ஹரி ஓம் ஹரி ஓம், அவ்வளோதான். மேலே நீங்கள் கீபோர்ட் ஃபில்லப் பண்ணிக்கலாம், நான் உள்ளே போகிறேன். ஆன் பண்ணி உள்ளே எடுத்துன்னு போயிடுறேன் சார். அமர ஜீவிதம் சுவாமி அமுத வாசகம், பதித்த பாவனம் சுவாமி பக்த சாதகம், முரளி மோகனம் சுவாமி அசுரமர்தனம், கீத போதகம் ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம். ஓம் ஹரி ஓம். அந்த பாட்டு கேளுங்க சார், ஒன்றுமே இருக்காது சார், ஒரு நோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நத்திங். இதை பாடி முடிச்ச உடனே கண்ணதாசன் 10 நிமிஷம் பேசவே இல்லை சார். விசு இந்த பாட்டு என்னமோ பண்ணுறது என்ன அப்படின்னாரு சார். என்னம்மா எழுதியிருக்கேன் அந்த பாட்டு? யார் விசுனா சார்? நான் பா டியூனே பண்ணல சார், ஸ்பாட்டில் கச்சேரியில் பாடுற மாதிரி ஸ்கிரிப்ட் எடுத்து வச்சுட்டு இப்படி பாடுறாரு சார். ராரினானி நளின தெய்வதம் பாத பங்கஜம் சுவாமி பாஞ்சஜன்யம், ராஜமோகனம் சுவாமி ராசலீலகம், கீத போதகம் ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம். ஓம் ஹரி ஓம். கோரஸ் கிரஸ் ஒன்றும் கிடையாது, வெறும் கீபோர்டு வைப்ரோஃபோன் சார். ஜீனியஸ். மிரண்டு போய்டா சார்? இல்லை சார், அதுவும் டைம் அந்த நைட்டு 12 மணி 12:30 சார். அது யார் உப்புக்கு சப்பாணி பாட்டுன்னு சொன்னார் அதை. ஆனால் அந்த பாட்டு நின்றது ஒன்று, எதையுமே மியூசிக்கல்லி அவர் விஸ்வநாத சாரும் சரி கவிஞரோட காம்பினேஷன் சரி காம்ப்ரமைஸ்ன்ற இடத்துக்கே இடாங்க சார். அதை மாதிரி பண்ணாங்க சார். இது மாதிரி கே மகாதேவனோட பாடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது? ஆமாம் சார், கேவி மகாதேவனோட சித்தப்பா ஒரு பாட்டு பாடினார், இந்த சமயபுரத்தாளி சாட்சின்னு ஒரு படத்தில் ஜெயதீசன் படம். ஆமாம், அதில் வாணிவீராமும் சித்தப்பாவும் ஒரு பாட்டு பாட்டிருப்பாங்க. சித்தப்பா ஒரு சோலோவும் பாட்டிருப்பார், நிறைய பாட்டிருக்காரு வீரமணி சித்தப்பா மாமாட்ட. அவரோட தான்
அவர் வந்து ஒரு டிவோஷனல் சாங் ஒன்று பண்ணார் சார். அப்போ வந்து வீரமணி சித்தப்பா வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அவர்கிட்ட, மாமாட்ட. அப்போ புகழேந்தி சார் வந்து வீரமணி சித்தப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஏன்னா புகழேந்தி சார் மியூசிக்கில் வந்து வீரமணி சித்தப்பா ஒரு நாலஞ்சு மலையாள பாட்டு பாடிருக்காங்க. அப்போ வந்து நான் அப்போ அவரோட ரெக்கார்டிங் போகும்போது சில பாட்டு நான் அவரோட இருக்கும்போது கூட கற்றுக்கும் போது பாடி பாடி காமிப்பேன். அப்போ வந்து சொல்லுவார், ஏய் வீரமணி மாமாட்ட கூட்டுவேன் நான் பாடப்பாடம் தான் பேசுவார் அவர் சித்தப்பாவை. வீரமணி அவர் ஒரு நாள் மாமாட்ட கூட்டுவாடா நல்லா பாடுறா பையன் அப்படின்னு சொல்லுவார். நான் ஆக்ஷன் வரணும் ஆக்ஷன் வரணும் ஆக்ஷன், ஏன்னா இவர் இங்கேயே பிஸியாக இருந்துட்டார். அதனால் வெளியே மியூசிக்கில் போய் இவர் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு இந்த சமயபுரத்தாலே சாட்சியும் போது ரெக்கார்டிங் போது அங்கே கூட்டு போகிறார். கேவி மகாதேவன் மாமாட்ட கூட்டு போகிறாரு. இந்த ஓம் சக்தி ஓம் சக்தி ஜெகதீசன் படம் பாட்டு, ஜெகதீசன் படம். அப்போ அது பாடும்போது அப்புறம் வந்து அந்த கேப்பில் பேசுகிறோம், யார் சோமப்பிள்ள என்னோட தான் பாடிட்டுருக்கான் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, எங்கே ஒரு பாட்டு பாடு அப்படின்னார். சரி பாட்டு பாடுங்கும்போது நம்ம ஒரு ஒரு நேட்டிவிட்டி இருக்கணும்ல, சரி அவரோட கனெக்ஷன் தான் நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு, பக்தி பெருக்கில் எந்த உருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக எங்கள் சந்ததியே உந்தனுக்கு அடிப்பணிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை அப்படின்னார். பிரமாதம் வீரமணி எங்களை கூட்டின்னு வராமல் இருந்தார் அப்படின்னு கேட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா மாமா பாட்டெலாம் பைத்தியம் சார், ஏன்னா அதை மாதிரி லவ்லி கம்போசர். உடனே வீரமணி புகழேந்தியை கூப்பிட்டு ஒரு ஊருக்கு அவர் பண்ணுறாரு, ஒரு யாரோட குலதெய்வத்துக்கு. அதில் வந்து எல்லோரும் பாடுறாங்க, வாணிமா, பாலுனா, டிஎம்எஸ்ஸு, வீரமணி சித்தப்பா எல்லாம் பாடுறாங்க. அதில் ஒரு பாட்டு இவன் பாடுறான் உடனே சார் ஆன் ஸ்பாட் சொன்னார். உடனே புகழேந்தி சார் வந்து, ஆமாம் அந்த இந்த பாட்டு மேம்லாஸ் பாட்டு இவர் கொடுத்துடலாம் அப்படின்னு, அதை நம்ம டிசைட் பண்ணிப்போம், பட் அந்த லிஸ்ட்டில் இவன் பேர் ஏற்று அப்படின்னாரு சார். உடனே பண்ணி நெக்ஸ்ட் வீக்கு ரெக்கார்டிங் பண்ணேன். பாடி எங்கள் அதாவது ஒன்று இந்த சுதி கேட்டு பண்ணுறது அது பெரிய விஷயம் சார். உன் பிள்ளை என்ன சுதி பாடுவான் அப்படின்னு கேட்டு அந்த சுதிக்கு கம்போஸ் பண்ணி அதே, ஆனால் நோ காம்ப்ரமைஸ், நான் என் டியூனை தான் பாடணும். அது மாமாட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார், ஒரு சங்கதி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா பாடக்கூடாது, நல்லா இருந்ததுன்னா இவர் அலவுடு, அப்படி இல்லைன்னா ரிஜெக்டட் அவ்வளோதான். அவர் என்ன சொல்லாரோ அதுதான் பாடணும். அதை மாதிரி ரொம்ப டிசிப்ளின்டு கம்போசிஷனாக இருக்கும் சார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் கேட்குறதுக்கு. அவரோட பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பாடுறவங்க கஷ்டம், பாடுறது ரொம்ப கஷ்டம். இந்த புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன்னால் அந்த பாட்டு பாடி பாருங்க சார், பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார், ஆனால் ஈஸியாக பாட முடியாது. அது மாதிரி மாமா சார் கம்போசிஷன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் பாட வச்சுட்டு அதுக்கு வந்து எனக்கு தனியாக ஒரு பேமெண்ட் என்னை கூப்பிட்டு கொடுத்து, நல்லா வருவான் வீரமணிவன், நல்லா பாடுறான் வீரமணி அப்படின்னு என்னை பாட வச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு பக்தி பாடல் ஆல்பத்தில் ஒரு முருகன் ஆல்பம் ஒன்று பண்ணார். அதில் வந்து இதை மாதிரியே நம்ம சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதமா அதே மாதிரியே ஒரு பாட்டு எனக்கு பண்ணி என்னை பாட வச்சுருந்த ரொம்ப, ஏன்னா அப்போது அதான் அந்த மியூசிக் டைரக்டர்ஸோட திங்கிங் அப்படின் போது, நான் பண்ணதில் நான் பண்ண பாட்டெலாம் பிடிக்குமா உனக்கு, ஒரு அடிக்க ஜாலியாக பேசியிருந்தபோது கேஷுவலாக பேசியிருந்தார், பிடிக்குமாம்மா எனக்கு எல்லா பாட்டும் பிடிக்கும், என்ன பாட்டு பிடிக்கும், தூங்காத கண்ணொன்று ஒன்று துடிக்கின்ற ஓ சூப்பரா அப்படின்னாரு. சரணம் பாடு நானு நானி நானி தன நானி நனி நானி வந்தாட தொட்டாலும் மாறாது சுவையும் சீராது சூப்பரா. அதை கேட்டு அப்புறம் வேற பாடு சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்னஞ்சிறி, ஏய் இதே மாதிரி ஒரு பாட்டு பண்ணித்தரேன் அவருக்கு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி
முருகன் பாட்டில் கூட பண்ணி கொடுத்தார் சார். பண்ணி கொடுத்து அதே மாதிரி நாங்கள்லாம் பாடினோம். மாமாட்ட அது மாதிரி ஒரு பழக்கம். ஆனால் அவர் நாங்கள் நெருங்கி வரும்போது மாமா காலமாயிட்டார். இல்லைன்னா நான் இன்னும் நிறைய பாட்டு பாட்டிருப்பேன் மாமாட்டேன். வீரமணி சித்தப்பாக்கே ஒரு அஞ்சு ஆறு பாட்டு தான் கிடச்சிது அவர்கிட்ட. ஏன்னா விஸ்வநாத சார்ட்டே அவர் இருந்துருந்ததுனால அங்கே வந்து மாமாட்ட வந்து அதுவும் வீரமணி சித்தப்பாடினா டிவோஷனல் பாடினதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, சினிமாவில் வந்து பக்தி சினிமா வரும்போது தான் வீரமணி சித்தப்பாக்கு பாட்டுன்ற மாதிரி ஆகிடுச்சு. அப்படி ஒரு ஸ்டாம்ப் அவருக்கு விழுந்துருச்சு, ஸ்டாம்ப் வந்துச்சு. இப்போ வீரமணி சார் மறைவுக்கு பின்னால் நீங்கள் பல கச்சேரி பாடினீங்க, அதில் உங்களுக்கு மிகவும் மன நிறைவு தந்த கச்சேரின்னு எதை சொல்லுவீங்க? நிறைய கச்சேரி அது மாதிரி நிறைய நடந்திருக்கு எனக்கு. வீரமணி சித்தப்பா கச்சேரிக்கு அப்புறமா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலில் எவ்ரி இயர் ஆடி போகிறதுக்கு வீரமணி சாமி கச்சேரி தான், எவ்ரி இயர் ஆடி போகிறதுக்கு. அதுவும் அங்கே வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே தான் இவர் கச்சேரி ஆரம்பிப்பார். ஏன்னா காலத்தால் விடிகாலத்தால் அந்த ஆடி போகிறதுக்கு அந்த பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் கச்சேரி வரும். போன வருஷம் அவர் கச்சேரி, இந்த வருஷம் நீங்கள். ஆமாம், அந்த வருஷம் அவர் இல்லை. ஏன்னா அப்போ என்ன சொன்னார் அவர், அடுத்த வருஷம் நான் இருப்பேனோ இல்லையோ என் புள்ள பாடுவான் அப்படின்னு சொன்னார். அப்போ அடிகளார் முன்னாடி உட்காந்துருக்கார். கச்சேரி முடிஞ்சு நாங்கள் சாப்பிட போனோம். சாப்பிட போகும்போது என்ன வீரமணி எதுக்காக அந்த மாதிரி பேசுகிறீங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சிட்டார். ஆனால் அடுத்த ஆடி போகிறதுக்கு அவர் இல்லை. இங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் தான் பாடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி உங்களை வந்து அடிகளார் பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே கச்சேரிக்கு முன்னாடி, ஆமாம் கச்சேரிக்கு முன்னாடி எனக்காக தனியாக எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் கேன்சல் பண்ணிட்டு 9 மணி நைட்டு 9:00 to 10:00 அவர் மீட் பண்ணுறேன். அந்த உள்ள குடில் மாதிரி இருக்கும் அது உள்ள. அப்போ சொல்லார், இது மாதிரி போன வருஷம் வீரமணி இது மாதிரி ஒரு வார்த்தையை செய்தியில் சொன்னார், இது சித்தப்பீடம், அது சித்தப்பீடத்தில் நம்ம என்ன சொன்னாலும் பறிச்சிடும், அப்படி சொல்லக்கூடாது, பரவாயில்ல இன்றைக்கி நீ வந்திருக்க, நல்லா பாடு, உன்னோட மாற்றம் இது ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்னார். அடுத்த வருஷம் ஆடி போகிறோம், அவர் அக்டோபரில் போகிறாரு, அந்த ஆடி போகிறோம். நான் அடுத்த ஆடி ஆடி மாதம் ஜூலையில் நான் பாடுறேன், ஜூலை ஆகஸ்டில் பாடி முடிச்சுட்டு அவர் கச்சேரி முடிச்சுட்டு திரும்பி அவரை மீட் பண்ணுறோம். பிரசாதம் கொடுக்குறாரு, பணம் வச்சு கொடுக்குறாரு. எப்போவுமே ஆடி போகிறதுக்கு வந்து வீரமணி சித்தப்பா காசு வாங்க மாட்டார் அங்கே, எப்போவுமே ஆர்கெஸ்ட்ராக்க மட்டும் என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு அவர் எதுவுமே வாங்க மாட்டார், பணத்தை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு வாங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, நான் சொல்லதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு வாங்க மாட்டேன்னு, மகாலட்சுமியை எந்த இடத்துலையும் சொல்லாத, இதை வாங்கிக்கணும் அப்படி சொல்லிட்டு வாங்க நான் அப்புறம் சொல்கிறேன்னார். இதை கொண்டு போய் உனக்கு பெரிய சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு இன்சிடெண்ட்டில் அவர் சொல்கிறாரு, நீ யாரையும் நீ உனக்கு பிடிக்கலைன்னா கூட அவனை நல்லா இருன்னு சொல்லிடு, நல்லா இருக்க மாட்டா அதுதான் நீ ஓவாயால் சொல்லாத அப்படின்னார். சரி, எனக்கு ஒன்றும் புரியல இது, அவர் அதோட சூட்சமாக எனக்கு புரியல. அப்புறம் வந்து தைரியமாக கச்சேரி பண்ண இன்னுமே, ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு அப்போ தான் வீரமணி சித்தப்பா போயிருக்காரு. ஏன்னா இனிமேல் எங்களுக்கு இந்த ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும்னு தெரியாது, ஆசோலேஷனாக இருக்கலாம், மதிலுமேல் போன மாதிரி இருந்தது. இன்னுமே பாரு, இனிமேல் நல்லாயிருக்கும், நீ என்ன சொல்லியோ நடக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். சரி வந்துட்டேண்ணா, வந்துட்டு அந்த வருஷம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகிறேன் கச்சேரி. இது மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி சார். பக்தி பாடலில் பாடுறதுல யேசுதாஸுக்கு இன்னி வரைக்கும் தனி இடம் உண்டு. அவரோடு சேர்ந்து பாடக்கூடிய வாய்ப்பு எப்போவாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கா? வேற வந்து என் தோல் மேலே கை போட்டு என்ன பாட சொல்றாங்க. எஸ்பி பாலசுரனியோ உங்கள் மேலே மிகுந்த அன்பு வச்சிருந்தார் இல்லை? வீரமணியோட செராக்ஸ் ராணி அப்படின்னு. ஏன்னா சபரிமலை ஐயப்பன் பாடல் மட்டும்தான் பாடுங்களா, இல்லை பரம தலைவர்கள் பாடல் பாடுறீங்களா? எப்படி இந்தியாவுக்கு நேஷனல் ஜனகரமான அதே மாதிரி ஐயப்பன் பக்தர்களுக்கு நேஷனல் ஆர்த்தம் அட்டாக் ஆகி
ஒரு வீல் சேர்ல உட்காந்துருக்காங்க. விட்டல விட்டல பாண்டுரங்கா, விட்டல விட்டல பாண்டுரங்கா, இப்படிதான் சார் இருந்தாங்க. சித்ரா சோஷியல் டாக்.